இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா பார்டர் காஸ்கர் ட்ராஃபி தேர்ட் டெஸ்ட் டே ஒன் முடிவுல ஆஸ்திரேலியன் டீம் இந்தியாவை பேட்டிங் அண்ட் போலிங் ரெண்டுத்திலையும் டாமினேட் பண்ணி ஆல்மோஸ்ட் 50 பிளஸ் ரன்ஸ் லீட்ல இருந்திருப்பாங்க. அதோட கண்டினியூஷனா டே டூல ஆல்ரெடி 4 விக்கெட் லூஸ் பண்ணிருந்த ஆஸ்திரேலியா டீம் ஸ்டார்டிங்ல விக்கெட்டோட ஹான்ஸ்காம் அண்ட் கிரீன் ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு 30 பிளஸ் ரன்ஸ் அடிச்சாலும் டீம் டோட்டல் 190 பிளஸ் ரன்ஸ் தாண்டா ஆஸ்திரேலியன் விக்கெட் எடுத்து பிரேக் த்ரூ கொடுக்க ஆரம்பிக்க ரொம்ப நேரமா பெருசா விக்கெட் எடுக்க முடியாம தவிச்சிட்டு இருந்த டீம் இந்தியாவுக்கு சடனா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்து அஸ்வின் அண்ட் உமேஷ் யாதவ் ரெண்டு பேரும் ஸ்ட்ரைக் போலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து சடனா விக்கெட் மேல விக்கெட் எடுத்து போட்டு ஆஸ்திரேலியா ஸ்டம்பிள் பண்ண ஆஸ்திரேலியாவோட டெய்லண்டர்ஸா பெருசா இந்த ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியாம சிங்கிள் டிஜிட்ல அவுட் ஆயிட்டு போக டே டூ ஓட ஆரம்பத்தில் 154 இந்த ஆஸ்திரேலியா டீம் 197 ரன்ஸ்ல ஆல் அவுட் பண்ணி இந்தியா பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க. சரி பரவாயில்ல, இப்ப கிட்டத்தட்ட வெறும் 90 ரன்ஸ் மட்டும் தான் ஆஸ்திரேலியா லீட்ல இருக்காங்க. இந்தியா செகண்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டு ரன் ஸ்கோர் பண்ணி 300 பிளஸ் ரன்ஸ் அடிச்சுட்டா ஆஸ்திரேலியாவுக்கு ஃபைனலா 200 பிளஸ் டார்கெட் கொடுத்து முடிச்சு விட்டுலாம் சொல்லிட்டு இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாம் வணக்கணக்கு போட்டா கடைசியில ஃபேன்ஸ்க்கு மறுபடியும் அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் தர விதமா இந்தியன் டீம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல என்ன பண்ணாங்களோ அதே சுதோப்பில தான் மறுபடியும் பண்ணிருப்பாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஓபன் பண்ண சுமன் கில் வெறும் 5 ரன்ஸ் மட்டும் அடிச்சுட்டு பசாட்டா சிக்ஸ் அடிக்கிற பாக்குறேன்னு சொல்லிட்டு ஏறி வந்து போல்ட் ஆயிட்டு போக மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் பிளேயர்ஸ் ஆன ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி இன்னிக்காச்சும் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் தருவாங்கன்னு பார்த்தா ஒன் செகண்ட் ஆளுக்கு 10 ரன்ஸ் மட்டும் அடிச்சு ஸ்பின்னர்ஸ் சமாளிக்க முடியாம எல்பிடபிள்யூ ஆக நடுவில் சட்டேஸ்வர் புஜாரா மட்டும் விக்கெட் இடமா ஸ்டாண்ட் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் ரன் ஸ்கோர் பண்ணி கொண்டு போனாலும் எதிர் சைட்ல ஜடேஜா பரத்னு வரவங்களா ஆளால் காணாம தான் விக்கெட் சுட்டு போக ஸ்ரேயஸ் அய்யர் மட்டும் நடுவில் கொஞ்சம் ஆஸ்திரேலியாக்கு கவுண்டர் அட்டாக் கொடுக்க முயற்சி பண்ணி அவரால் முடிஞ்ச வரைக்கும் ஃபைட் பேக் கொடுத்து 3 பவுண்டரி 2 சிக்ஸ் அடிச்சிருந்தாலும் அதுக்கப்புறம் பெருசா எதுவும் பண்ண முடியாம கேட்ச் கொடுத்து அவுட் ஆக புஜாரா மட்டும் ஸ்டாண்ட் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல் இன்னிங்ஸ் ஆடி 50 போட்டு கொண்டு போயிட்டு இருக்கும் போது ஸ்டீவ் ஸ்மித் ஸ்லிப்ல நின்று ஒரு அன்பிலியபிள் கேட்ச் பிடிச்சி புஜாராவே முடிச்சு போட மிச்சம் மீதி இருந்த விக்கெட்ஸ் எல்லாம் நேத்தன் லைன் எடுத்து போட மொத்தமா ஒரே இன்னிங்ஸ்ல 8 விக்கெட் எடுத்து அசத்திடுவாரு. அண்ட் அதே நேரம் டே டூ ஓட முடிவுல இந்தியா ஜஸ்ட் 163 ரன்ஸ் எல்லாம் ஆல் அவுட் ஆகி இப்ப ஆஸ்திரேலியா ஜஸ்ட் 76 ரன்ஸ் அடிச்சா வின்ன்ற சிச்சுவேஷன்ல இருக்காங்க. 76 ரன்ஸ் எல்லாம் ஒரு மேட்டர் அசால்ட்டா நாளைக்கு ஆஸ்திரேலியா சேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி இல்லைன்னா இந்தியன் டீம் ஸ்பின்னர்ஸ் வச்சு மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டு டஃப் ஃபைட் கொடுப்பாங்க நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.